வணக்கமானவர்களே இன்று தெரிந்து தெளிதல் என்னும் பகுதியில் அடுத்த குரலை பார்க்கவிருக்கிறோம் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அதாவது ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பத்தை தரும் என்கிறார் வள்ளுவர் அடுத்து ஒற்றாடல் என்னும் பகுதியில் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் என்னும் குரல் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்ய வேண்டும் ஒற்றன் அப்படின்னா நம்மளுடைய எதிரியுடைய அந்த குரூப்லேயோ இல்லை அந்த எதிரினுடைய நாட்டிலையோ முக்கியமான பதவியில் ஒற்றர்கள் இருப்பாங்க அவங்க நாட்டு பிரஜை போலவே இருந்து அங்கே நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக என்னென்ன சதியெல்லாம் நடக்குதோ அதை பற்றி இங்கு தாய்நாட்டுக்கு த உண்மையாக இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒற்றன் அப்படின்ற ஒரு ஒரு வேலை இருக்குது அந்த பதவியை இன்றைக்கும் வந்து அது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு அப்படி ஒற் அப்படி ஒற்றன் சொன்னதை அப்படியே நம்பக்கூடாது அந்த ஒற்றனையும் ஒற்றறிவதற்கு இன்னொரு ஒற்றனை வச்சுருப்பாங்க அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க ஒற்றொற்றி தந்த பொருளையும் ஒற்றன் தந்த செய்தியை அப்படியே வந்து நம்ப கூடாது மற்றும் ஒரு ஒற்றனை அவன் என்ன சொல்கிறான் அதை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றனையும் நம்பாமல் அவனுக்கு ஒரு ஒற்றனை வைக்கிறது இதுதான் ஒற்றாடல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாணவர்களே இப்பொழுது ஒற்றாடல் அப்படின்ற பகுதியில் ஒரு குரலையும் நம்ம தெரிந்த தெளிதல் அப்படின்ற பகுதியில் ஒரு குரலையும் பார்த்துருக்கோம் இல்லையா தெரிந்த தெளிதல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் செயலை இறங்கின மாட்டி சிந்திக்கக்கூடாது செயலை செய்வதற்கு முன்னாடி சிந்திக்கணும் அப்படின்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு குரலும் ஒற்றனை நம்பக்கூடாது அவனுக்கும் தெரியாமல் அவனை ஆராய்வதற்கே ஒரு தனியாக ஒரு ஒற்றன் வைத்து அதன் பின் இரண்டு ஒற்றர்களிடம் வரும் செய்தி ஒன்று தான் அப்படின்னும் பொழுது அந்த ஒற்றன் சொன்ன செய்தியை நம்ப வேண்டும் அப்படின்னு ஒற்றடல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கதையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த பகட பகுதியில் அடுத்த குரலோடு சந்திக்கிறேன் நன்றி